தமிழ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளில் இருந்து அமீரகத்திற்கு வர விதிக்கப்பட்டிருந்த பயண தடையானது நீக்கப்பட்டு தற்போது இந்தியா மற்றும் அமீரகம் இடையே சர்வதேச விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டு இந்தியாவிலிருந்து அதிக அளவில் பயணிகள் அமீரகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். மேலும் அமீரகம் வருவதற்கு விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு நிபந்தனைகளில் GDRFA மற்றும் ICAவுக்கான ஒப்புதல்களை பெற வேண்டியது முக்கியமான ஒன்றாகும். அதன்படி இந்தியாவில் இருந்து துபாய்க்கு பயணிக்கக்கூடியவர்கள் GDRFAவின் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதும், மற்ற எமிரேட்டுகளுக்கு வரக்கூடியவர்கள் ICAவின் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதும் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் தற்போது சிலருக்கு இந்த GDRFA ஒப்புதலுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்தும் ஒப்புதலை எவ்வாறு பெற வேண்டும் என்பது குறித்தும் குழப்பங்களானது நிலவி வருகிறது. மேலும் நமது வாடிக்கையாளர்கள் சிலர் இந்த GDRFA ஒப்புதலுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த பதிவானது வெளியிடப்பட்டுள்ளது. செய்திகளை முழுவதும் காணவும். முதலில் GDRFAவின் அனுமதியை பெறுவதற்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்திற்கு சென்று அதில் உங்களுடைய ரெசிடென்சி விசா எண், உங்களுடைய தாய்நாடு, பிறந்த தேதி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். பின்னர் சர்ச் என்பதை கிளிக் செய்தால் விண்ணப்பதாரருக்கான அக்கவுண்ட் ஆனது திறக்கப்படும். இந்த இணைய பக்கத்தில் உங்களுடைய பெயர் ஆங்கிலம் மற்றும் அரபிக் மொழியில் திரையில் தோன்றும். கூடவே உங்களுடைய பாஸ்போர்ட் எண்ணும் தோன்றும். இதற்கு கீழே இருக்கும் ஆப்ளிகன்ட் இன்ஃபர்மேஷன் என்பதில் உங்களுடைய பயண தகவல்களை குறிப்பிட வேண்டும். நீங்கள் எங்கிருந்து பயணத்தை துவங்குகிறீர்கள், அமீரகத்தின் எந்த விமான நிலையத்திற்கு வருகிறீர்கள் போன்றவற்றை குறிப்பிட வேண்டும். பின்னர் ஒருவேளை நீங்கள் கொரோனாவினால் தாக்கப்பட்டால் தனிமைப்படுத்தலுக்கான கட்டணங்களை ஏற்கிறேன் என்பதையும் மறக்காமல் கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய ஆவணங்களான பாஸ்போர்ட் நகல், புகைப்படம், PCR பரிசோதனை முடிவுகள், கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டதற்கான சான்றிதழ் ஆகியவற்றை உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னர் உங்களுடைய தகவல்களை ஒருமுறை சரிபார்த்த பின்னர் சென்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். துபாய் திரும்ப உங்களுக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டால் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும். இவற்றையெல்லாம் சரியாக செய்து முடித்தால் உங்களுக்கு GDRFA அனுமதி கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.